வெல்கம் டு இட்ஸ் மை வேர்ல்டு இன்றைக்கி கறிவேப்பிலை சட்னி பார்க்க போகிறோம் இது பல மெத்தடில் நம்ம வைக்கிறது உண்டு ஒவ்வொரு தடவையும் வித்தியாசமாக வைச்சோன்னா அந்த கருவேப்பிலை சட்னி சாப்பிட்றவங்களுக்கு போர் அடிக்காது இல்லையா இந்த முறை இந்த மெத்தடில் பார்ப்போம் நம்மளுடைய பர்பஸ் கருவேப்பிலையை சமைச்சு சாப்பிட்றது தான் இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் நீளமாக ரெண்டு கொப்பு மரத்துலேருந்து புதுசாக வந்த தளிர் இவ்வளோ உயரத்துக்கு வளர்ந்தது அதை எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் அதை அப்படியே பைப்பில் காமிச்சு அலசிக்க போகிறேன் அப்போ ஈஸியாக இருக்கும் ஆறு வத்தல் எடுத்துருக்குறேன் பெருங்காயம் ஆப்ஷனல் தான் ஆனால் நல்லாயிருக்கும் வாசம் உப்பு எடுத்திருக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவு ஏழு எட்டு சின்ன வெங்காயம் பருப்பு வகைகள் பாருங்கள் கடலைப்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் உளுத்தப்பருப்பு ஒரு டீஸ்பூன் வேர்க்கடலை ரெண்டு டீஸ்பூன் பொறிகடலை ஒரு டீஸ்பூன் ஸோ உங்களுக்கு வேர்க்கடலை இல்லைன்னா கடலை பருப்பை நீங்கள் அதிகமாக்கிக்கலாம் இப்போ புளி தேவையான அளவு நான் எடுத்துருக்கிறத விட அதிகமாக எடுத்தால் இன்னும் நல்லாயிருக்கும் ரெண்டு பூண்டு பல் தோல் உரிச்சு வச்சுருக்கிறேன் எண்ணெய் தாளிக்கிறதுக்கு வச்சுக்கலாம் ஏதோ கருவேப்பிலையை அலசி உதறி அதை உருவி வச்சுருக்கிறேன் வெங்காயத்தை வெட்டி வச்சாச்சு இந்த பருப்பு இது அப்புறம் தேங்காயும் அரைக்கப் எடுத்து வச்சுருக்கிறேன் ஸோ இப்போது எல்லாத்தையும் வதக்கி அரைக்க வேண்டியது தான் நல்லெண்ணெய் நான் யூஸ் பண்ணுறேன் கருவேப்பிலைங்கிறதுனால அதில் இந்த பருப்பு வகைகளை போட்டு வறுத்துக்கிட்டு ஓரளவு சிவக்கிற மாதிரி வறுத்துக்கணும் இல்லைன்னா பச்சை வாடை அடிக்கும் கருகாமலும் பார்த்துக்கணும் இதிலேயே வத்தலையும் போட்டு நம்ம வதக்குறோம் அது ஓரளவு நல்லா உப்பி வந்து வதங்கிருச்சு அப்படின்னா அது கூடவே வெங்காயத்தையும் போட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து ஆப்ஷனல் தான் இந்த தடவை நம்ம வெங்காயம் போட்டு நம்ம தனியா ஒரு தட்டுல எடுத்து வச்சுக்க போறோம் கருவேப்பிலைய தனியா தான் வதக்க போறோம் அதே வானலையில் எண்ணெய் இருந்தால் அதிலே வதக்கிக்கோங்க இல்லைன்னா ஒரு ஸ்பூன் எண்ணெயை விட்டு வதக்கிக்கோங்க ரொம்ப ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்க வேண்டாம் கருகிற வரைக்கும் வதக்க வேண்டாம் ஓரளவு உங்களுக்கு தெரியும் லேசாக மணம் வரும் டப்பு டப்புன்னு வெடிக்கிற சத்தம் கேட்கும் அதை அடங்கின உடனே நீங்கள் எடுத்துடலாம் ஏன்னா கருவேப்பிலை வந்து பச்சையாகவே சாப்பிடலாம் அப்படிங்கும்போது அது வேகலையோ எதையும் செய்யுமோ அப்படிலாம் பயம் இல்லை கருவேப்பில் ஜூஸே நம்ம பச்சையாக அரைச்சி உண்டு ரொம்ப வறுக்கும் போது அந்த கலரே மாறிடும் ஸோ இது வதங்கிடுச்சு அது கூடவே அந்த ரெண்டு பூண்டுப்பல்லையும் சேர்த்துருக்குறேன் அதுலேயே தேங்காய் துருவலையும் நம்ம போட போகிறோம் அரைக்கப்பு தேங்காய் துருவலை எடுத்துருக்குறேன் கூடுதலாக சேர்க்கணுன்னா அது உங்கள் விருப்பம் ஸோ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு ஓரளவு கருகாமல் இருந்தால் கலர் கொஞ்சம் நல்லா பச்சையாக இருக்கும் ஸோ இது ஆறினதும் நம்ம அரைக்க போகிறோம் இது சூடாக இருக்கும்போதே பெருங்காயத்தை போட்டோன்னா அந்த சூட்டுலேயே அந்த பெருங்காயம் இதாயிரும் இப்போ அது லேசாக ரெண்டு பிஞ்ச் மஞ்சள் போட்டுக்கிறோம் அப்போ அந்த கருவேப்பில நிறம் வந்து நல்லா பச்சையாகவே இருக்கும் பார்க்க நல்லா க்ரீன் சட்னி க்ரீனாக இருக்கும் நம்ம முதல்ல அந்த பருப்பு வத்தல் வகைகளை மட்டும் மிக்சியில் போட்டு கொஞ்சம் அடித்து எடுக்க போகிறோம் தான் கருவேப்பிலையை அரைக்க போகிறோம் இதை பாருங்கள் இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலையை போட்டு அரைச்சோன்னா நல்லா அரையும் இல்லாட்டி அங்கங்கே கடலை வந்து பருப்புகள் இதெல்லாம் துண்டு துண்டாக தட்டுப்பட்டுருக்கோம் இப்போ இதில் உப்பை சேர்த்துக்கிட்டேன் கருவேப்பிலையும் உள்ளே போட்டாச்சு உப்பை சேர்த்தாச்சு புளியும் சேர்த்துக்கிறேன் புளி இன்னும் கொஞ்சம் கூட எடுத்துக்கலாம் அரைச்சாச்சு மற்றதுக்கெல்லாம் கருவேப்பிலை தாளிப்போம் இதுக்கு கடுகும் வத்தலும் தாளிக்கிறோம் கருவேப்பிலை தாளிக்கிறது தப்பு கிடையாது அதில் இருக்கிறதும் கருவேப்பிலை தான் ஸோ நம்ம கடுகும் வத்தலும் அந்த சட்னிக்கு தாளிக்க போகிறோம் இட்லி ஏற்கனவே ரெடி பண்ணிவிட்டேன் அதுக்கு இந்த சட்னி வச்சு நாங்கள் சாப்பிட போகிறோம் கருவேப்பில சட்னிக்கு தாளிப்பு ரெடி சட்னிக்கு தாளிச்சாச்சு இட்லியும் சட்னியும் சாப்பிட தயாராயிருச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் உங்களுக்கு ரொம்ப நன்றி நன்றி வணக்கம் டேக் கேர்